வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வெட்டங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் மீனாக பிடிச்சோம். 1 கிலோ சைஸு, 1.5 கிலோ சைஸ் ஜிலேபி மீன்லாம் மாட்டுச்சு. ஸோ அதோடய நீளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி சைஸில் ஒவ்வொன்று இருந்தது. வெறும் மண்புழுவை மட்டும்தான் இன்றைக்கி இறையா எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு மண்புழு மட்டும் இல்லாமல் சென்னாக்குனின்னு ஒன்று இருக்குது, இந்த சின்ன சின்ன ஏரால் அதையும் போட்டால், உயிரோடு போட்டால் பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன் மாட்டோம். நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திட்டு தீவு போல் இருக்கிற இடத்துல உட்காந்துருக்குறோம். எங்களை சுத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக முள்ளுச்செடி தான் இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லை உடச்சி போட்டிருக்கிறாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் பார்த்து நடக்கணும், கீழே விழுந்தோம்னா பயங்கரமாக அடிபட்டுறோம். ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு கால்லாம் தடுக்கி கீழெல்லாம் விழுந்தோம். கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி போயிட்டு வரதுக்குள்ளே செம்ம சைஸில் ஒரு மீன் அடிச்சிட்டாங்க. பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்ட்டு. மீனே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலரில், டார்க் கரும்பச்சை கலரில் இருக்குது. இது என்ன ஜிலேபியா இல்லை கண்டையான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு ஒரு சைஸுங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு. இந்த காலை வந்து பக்கத்தில் சைஸுக்காக வச்சுருக்குறோம். அந்த மீனில் பாதி அளவு கூட கால் இல்லை. இவ்வளோ நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசெல்லாம் மீன்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்ப்பீங்க. அதோட தடிமனையும் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கட்லா மாதிரி இருக்குது. பா, இன்னொரு மீன் அடுத்து. சிலேபி பாருங்க, என்னம்மா இந்த மாதிரி மீன் பிடிச்சா இந்த மாதிரி தாங்க மீனை பிடிக்கணும். சரியான சைஸ் இதுவும், அதை விட கொஞ்சம் தாங்க சின்ன சைஸு, கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும். முள்ளு பார்த்தீங்கன்னா வாயில முனையில மாட்டிட்டு இருக்கு. ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்தா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கோம். இந்த மீனுக்கு பாருங்க ரத்தம் வருதுங்க. நம்மளுக்கு வரா மாதிரி ரத்தமே ஊத்துதுங்க. பா, எவ்வளவு திக்கா இருக்கு. நிறைய பேர் மீனுக்குலாம் அந்த மாதிரி வருமானு பார்த்துருப்பீங்க. பாருங்க நிறையவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் மீன்லாம் இருக்கு. இவ்வளோ பெருசெல்லாம் இதை விட பெரிய பெரிய சைஸ் மீன் எல்லாமே இன்னும் இருக்கு. இந்த மீன் ஒயிட்டா இருக்கு, இந்த மீன் டார்க் கிரீன்ல இருக்கு, கரும்பச்சை கலர்ல இருக்கு. ரெண்டே மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ 2.5 கிலோ கிட்ட வந்துடும் போல இருக்கு. 2.5 கிலோ சாலிடாக இருக்கும். கீழே இருக்கிற அந்த மீனை கையிலேயே பிடிக்க முடியல, கல் நடுவில் பார்த்தீங்கன்னா துள்ளுது. ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு மீன் எடுத்துகிட்டு போனாவே போதுங்க, 3 பேர் 2 பேர் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம். அந்த மாதிரியான சைஸ் இது. இப்போதான் நீங்கள் மொதல் தடவை இந்த மாதிரியே சைஸை மீன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை ப்ரோ, ஏற்கனவே நான் இந்த மாதிரி மீன்லாம் பார்த்துருக்குறேன், நானே பிடிச்சிருக்கிறேன், செம்ம மஜா அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் அப்படின்னாவே ஒரு கை சைஸ் மீன் தான் அர்த்தம். ஸோ அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த மீன் வகை மீன் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மீன் நினைக்கிறேன், ஆந்திரா ஜிலேபின்னு சொல்லுவாங்க. 3 கிலோ சைஸ் வரையும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்லாம் வளரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் நான் வந்து அந்த 3 கிலோ சைஸ் மீன் பிடிச்சதில்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணோம், மீன் எதுவுமே மாட்டல. பக்கத்தில் நம்ம நண்பர் போட்டுருந்தாரு, அவர்கிட்ட போனால் போகும்போதே அடிச்சிட்டாருங்க மீன். ஃபோன் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னபோதே, கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா மீன் ஓடிவாங்கன்னாரு. என்ன பாருங்கள், நம்ம லக்கா இல்லை அவரோட லக்கான்னு தெரியல, கரெக்டாக கேமராவில் மாட்டிக்கிச்சு. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3/4 கிலோக்கு மேலே இருக்கும். ஒரு ஒரு மீனும் கேமராவில் பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியும் நண்பர்களே. ஆனால் இதை மீன் பிடிக்கிறவங்களுக்கோ மீன் பிடிச்சி பார்த்துருக்கவங்களுக்கும் தான் இதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியும், புரியும். நம்மளோட கை உள்ளங்கை எப்படி இருக்கு பாருங்க, நம்ம கை பிடிக்கிறோம் இல்லையா, மடக்கும்போது எப்படி இருக்குது, மீன் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பார்க்கணும். இப்படி தாங்க சைஸ் பார்க்கணும் கம்பேர் பண்ணி. ஸோ அப்போ தான் மீனோட சைஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை ஆகும்.
இந்த மீன் நல்லா சில்வர் கண்ட மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு. சோ பக்கத்துல இருக்கிற நண்பர் பாத்தீங்கன்னா அவர் வந்து சென்னாகுனி வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சென்னாகுனில பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சாங்க. சோ நம்ம வந்து அதை கேப்சர் பண்ண முடியல. ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை சான்ஸ் ரேரா தான் கிடைக்கும். மண்புழு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாதவங்க கிடைக்காதுங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு கொசுவலை போட்டு சென்னாகுனி சின்ன சின்ன இறால்லாம் கிடச்சிதுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சாலுக்கு பெரிய சைஸ் ஜிலேபி மிந்தாங்க மாட்டோம் அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபைபர் வந்து எப்படி செய்யறதுன்னு கேட்குறீங்க. ஏன்னா இது உடனே ஒரே நாளில் செய்கிற விஷயம் கிடையாது. ஸோ கொஞ்சம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுக்கும், ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. வேணும்னா வந்து ஒரு சீப்பஸ்ட்டு ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராடு ஒரு 700 ரூபா 600 ரூபாயிலேருந்து ஒரு 800 ரூபாய்க்குள்ளே வந்து ஃபிஷிங் ராடு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ராடு வந்து இருந்ததுன்னா நான் வந்து நிச்சயமாக ஒரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எக்கனாமிக்காகவும் இருக்கும், அது வந்து விலையும் குறைவாக இருக்கும், தரமும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ராடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நான் எடுத்து போடுறேன். அதில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு மீன் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா டக்கு டக்குன்னு மீன் பெரிய மீன்லாம் எடுக்கிறதா எடுக்காது. இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க மீன் நல்ல ஆறா மீனுங்க. இது ஆறா மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆறா மீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்பவே ரேரான விஷயம் இங்கே சென்னையில். நண்பர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிட்டாருங்க. மூக்கு பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. நண்பர்களே உங்களுக்கு ஆறாம் மீனுக்கும் அதே மாதிரி விலாங்கு மீனுக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு போடுங்க. இல்லை ப்ரோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு வித்தியாசம் தெரியாது, இல்லை இப்போ தான் இந்த மீனை முதலையாக பார்க்குறேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. கீழே பாருங்க விட்டோன்னே பாம்பு மாதிரி ஒரு மீன் எப்படி வந்து ஒரு கல் மேலே நகர்ந்து போகுதுன்னு பாருங்க. கல் மேலே எப்படி போகுதுன்னா தண்ணிக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அழகாக வந்து கேப்பில் வந்து பூந்துக்கும் பாருங்கள். கல் சந்துக்குள்ளே ரொம்பவே ருசியாக இருக்கும். ஆனால் இந்த மீனை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மீனோட முதுகு பகுதி இருக்கு இல்லைங்களா, மேல் பகுதியில் வந்து ஃபுல்லாக முள் இருக்கும். கையில் குத்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு கையில் ஏறிக்கும். நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால் பார்த்தீங்கன்னா மீனை வந்து தங்குசியோட அறுத்து கட் பண்ணி கீழே வச்சிடுறாரு. சரி நீ மொத்தமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 5-6 மீன் தான் மாட்டுச்சு. இது வந்து வேற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சோம். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நானே மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு மீன் மாட்டுச்சு இந்த இடத்துல. ஸோ நம்ம கணேச தம்பி பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து போட்டு ஃபவுல் ஷாட் ஆடுறாரு. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா புழு போடுறாங்க. ஃபவுல் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீன் நல்லா எடுக்குமான்னு கேட்டால் மீன் நல்லா மேய்ச்சல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா சூப்பராக மீன் அடிக்கலாம். செம்ம அஸ்டார் பாருங்க, நல்லா பள்ளம் ஆழங்க ஜாஸ்திங்க. பரவாயில்ல, நல்ல சைஸ், ஒரு 1/2 கிலோ இருக்கு அந்த மீன். நல்ல பெரிய சைஸ்ல முள் போட்டிருக்காரு, ட்ரிபிள் ஹூக் போட்டிருக்காரு, நங்கூரம் முள்ளுன்னு சொல்லுவோம் நாங்க இத. இந்த ட்ரிப்புள் ஹூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஃபிஷிங் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மீன் வந்து கையில் பிடிக்கும்போது உதும்பிச்சு ஒதிர்ச்சி அப்படின்னா கையில் எரிக்கும். ஸோ அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் இருக்கவங்க நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க மட்டும் இந்த மெத்தட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு ஜிலேபி மீன் கை செட்டும் போட்டிருக்காரு தம்பி, சின்ன புழு வச்சும் போட்டிருக்காரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சான்ஸ், ஏன்னா ரெண்டுத்துலேயும் மீன் எடுக்குது. ஸோ செம்மையாக இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதே போல் உங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு தாங்க நண்பர்களே. எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.